முன்பு ஒரு காலத்தில் மகதா என்ற நாட்டில் ஒரு சிறிய பெண் வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் அவள் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு தீப்பந்தத்தை தூக்கி எறிந்தாள். அங்கே சோளக்கதிர்களை தின்று கொண்டிருந்த ஆட்டின் மேல் தீப்பிடித்துக் கொண்டது. பயத்தில் என்ன செய்வது என்று தெரியாத ஆடு அங்கும் இங்கும் ஓடி திகைத்தது. பின்பு அருகில் இருந்த வைக்கோல் போர் மீது தேய்த்து அணைக்க முயன்றது. அந்த வைக்கோல் போர் உடனே தீப்பிடித்து எரிய தொடங்கியது. வேகமாக நெருப்பு எல்லா இடங்களிலும் பரவத் தொடங்கியது. அரச யானைகளின் கூடாரத்தையும் நெருப்பு விட்டு வைக்கவில்லை. தீப்பிடித்ததின் மூலம் யானைகள் பலமாக காயமுற்றன. இறுதியில் நெருப்பு அணையத் தொடங்கியது. அங்கிருந்த ஒருவன் யானைகள் பலமாக காயமுற்றிருப்பதைக் கண்டான். விவரம் அறிந்த அரசர் மருத்துவரை அழைத்து வரச் சொன்னார். போய் அந்த மருத்துவரை அழைத்து வாருங்கள். காயமுற்றிருக்கும் யானையை உடனடியாக குணப்படுத்த வேண்டும். ஏன் நிற்கிறீர்கள்? உடனே செல்லுங்கள். மருத்துவருக்கு செய்தி போய் சேர்ந்தது. அரண்மனைக்கு செல்லும் வழியில் அவர் சிறிது ஓய்வெடுப்பதற்காக ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தார். மருத்துவர் சிறிது நேரம் கண்ணயர்ந்தார். அப்பொழுது மரத்திலிருந்து ஒரு சிறிய கிளை உடைந்து படுத்திருந்த அவர் தலையின் மீது விழுந்தது. திடுக்கிட்டு அவர் உடனே எழுந்தார். அவர் மேலே பார்த்தபோது மரத்தின் மீது ஒரு காகம் அமர்ந்திருப்பதை கண்டார். அறிவில்லாத காகமே, நான் உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன். பிறகு அவர் முகத்தை துடைத்துக் கொண்டு அங்கிருந்து அரண்மனைக்கு கிளம்பினார். மகாராஜா, தங்களது சிறப்பான ஆட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னை எதற்காக தாங்கள் அழைத்தீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா? அரண்மனையில் இருக்கும் எனது சில யானைகள் தீக்காயங்களால் கஷ்டப்படுகின்றன. அவைகளை நீ உடனடியாக குணப்படுத்த வேண்டும். காயத்திற்கு சரியான மருந்தை நீ போட வேண்டும். உடனே செல். மருத்துவர் சிறிது நேரம் யோசித்தார். அவர் மனதிற்குள் என்ன யோசித்தார் என்றால், நான் காகத்திற்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். என் அரசே, காயங்கள் விரைவாக ஆறுவதற்கு சிறந்த மருந்தொன்று உள்ளது. காகத்தின் கொழுப்பை யானைகளின் காயங்களுக்கு உடனடியாக போட வேண்டும். அவ்வாறு போட்டால் 2 நாட்களில் ஆறிவிடும். உண்மையாகவா? உண்மைதான் அரசே. காகங்களின் கொழுப்பை கொண்டு வந்து யானைகளின் காயத்தை குணப்படுத்துங்கள். இந்த செய்தி அரண்மனையில் இருந்த யானைகளின் காதுகளுக்கும் எட்டியது. காகங்களை அநியாயமாக மருத்துவர் கொல்ல நினைக்கிறார் என்ற உண்மை அங்கிருந்த ஒரு வயதான யானைக்கு புரிந்தது. அது நேராக அரசரை காணச் சென்றது. மகாராஜா, தங்களிடம் நான் ஒரு சில வார்த்தைகள் கூற தாங்கள் என்னை அனுமதிக்க வேண்டும். என்ன விஷயம்?
என்னிடம் சொல். நீ அரண்மனையில் இருக்கும் யானைப்படைகளின் தலைவனாயிற்று. மகாராஜா, ஒரு சிலர் செய்த தவறிற்காக நம் ஒரு சமூகத்தை சேர்ந்த அனைவரையுமே தண்டிக்க கூடாது. நீ என்ன கூறுகிறாய்? மகாராஜா, நம் அரண்மனை வைத்தியருக்கு ஒரு காகத்தின் மேல் கோபம். அதனால் அவர் அனைத்து காகங்களையும் தண்டிக்க நினைக்கின்றார். ஒரு சிறு விஷயத்தை அவர் பெரிதுபடுத்துகின்றார். அதனால்தான் அவர் அனைத்து காகங்களையும் கொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார். உன்னால் எப்படி இதை சொல்ல முடிகிறது? மகாராஜா, காகத்திற்கு கொழுப்பு கிடையாது என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம். நாங்கள் எந்த மருந்துமே இல்லாமல் வெகு விரைவில் குணமாகிவிடுவோம். எங்களுக்காக தயவு செய்து காகங்களை கொல்லாதீர்கள் மகாராஜா. அரசரும் உண்மையை புரிந்து கொண்டார். அந்த மருத்துவரை அழைத்து வாருங்கள். தக்க தண்டனையை அழியுங்கள். மன்னாதி மன்னா, அந்த மருத்துவரிடம் இது போன்று மீண்டும் நடக்கக்கூடாது என்று கூறுங்கள். மேலும் அவரை கடுமையாக தண்டித்து விடாதீர்கள் மகாராஜா. அவரை அனுப்பிவிடுங்கள். நான் கூறுவதன் காரணம் என்னவென்று உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். அரசரும் அந்த யானையின் புத்திசாலித்தனத்தை மெச்சியதோடு அதன் அறிவுரையையும் ஏற்றுக்கொண்டார்.